போறாங்களா இலைக்காக மல்லி போறாங்களா அதுக்கெல்லாம் அந்த மிஷின் பாஸ் கரெக்டா இருக்கும் இல்லையே 4 வருஷமா இருக்கு அந்த சீடர் மிஷின் அறிமுகப்படுத்தினே நாங்க தான் இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்த ஆல் ஓவர் இந்தியாவுக்கு போயிட்டு இருக்கு மகாராஷ்டிரா சப்சிடி போயிட்டு இருக்கு கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்துட்டு இருந்தாங்க ஃபண்ட் அலாட் பண்ணாம இருக்காங்க இல்லாட்டி அது உள்ள வந்துடும் அப்படியே விதைச்சுக்கிட்டே போவதுங்களா எள்ளு முகண்டு நான் எள்ளு கேழ்வரகு வணக்கங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா வல்லுவன் அக்ரோ மிஷினரிஸ்லேருந்து வந்திருக்கோம் தேனி மாவட்டம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல விவசாய கண்காட்சி பச்சை பூமி விவசாய கண்காட்சி நடந்துட்டுருக்கு அதில் வந்து நாங்களும் ஸ்டால் போய் இது பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி விதை போட்டு போடுற மிஷின் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இந்த விதை போடுற மிஷின் மட்டுமே 3 டைப் இருக்குங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 கட்சி இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 12 கட்சிங்கிற மாடலு நம்மகிட்ட இருக்க பேசிக் மாடலு ஆரம்பத்தில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்லேருந்து 3 அடி வரைக்கும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து அதுக்கு அடுத்த அப்கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 14 கட்சி இந்த 14 கட்சிங்கிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கமாக போடுறதுங்க உங்களுக்கு மல்லி இந்த மாதிரி நெருக்கமாக போடுற கேட்குறாங்க நிறைய விவசாயிகள் அவங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 14 நாசில் இருக்கும் மினிமம் 4 இன்ச்லேருந்து நீங்கள் 3 அடி வரைக்கும் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம் அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா விதையோட உரம் போடக்கூடியது இது வந்து 7A2 ஹைபண்ட்னு சொல்லிட்டு விதையோட உரம் போடுற மிஷின் இந்த பாக்ஸ் விதைனா இந்த பாக்ஸ் உரம் இந்த மூக்கில் விதை விழுகுதுன்னா இந்த மூக்கில் உரம் விழுகும் உங்களுக்கு விதையிலேருந்து 3 இன்ச் தள்ளி உரமும் வைக்கும் ஓகேங்களா உரம் வச்சுக்கிட்டே வந்துடலாம் ஆமாம் விதை வைக்கும் போதே அடி உரம் போடுறோம் பார்த்தீங்களா அடி உரம் தூக்கிட்டு போடுறது வந்து பார்த்தீங்கன்னா களைச்செடிகளும் எடுத்துக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கு பக்கத்தில் வைக்கும்போது செடி முளைச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு விதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நல்ல பொசாக முளைச்சி வரும் அதே போல் இந்த 12 கட்சிட்டு வந்து மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் 6 இன்ச்லேருந்து 3 அடி வரைக்கும் பண்ணிக்கலாம் 14 கட்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்லேருந்து 3 அடி வரைக்கும் பண்ணிக்கலாம் இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 அடி 1 அடி விதையும் உரமும் போடக்கூடிய மிஷினில் வந்து 3/4 அடி 1 அடி ரெண்டே அட்ஜஸ்டபிள் மட்டும் தான் பண்ண முடியும் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் எக்யூப்மெண்ட் தான் எல்லா விதமான ஸ்பேர்ஸும் கிடைக்கும் உங்களுக்கு எல்லா விதமான ஸ்பேர்ஸும் உங்களுக்கு அவைலபிள் தான் நீங்கள் எனி டைம் கால் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எல்லா விதமான கைடன்ஸும் உங்களுக்கு கொடுப்போம் நம்ம மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராக்டர்லேயே மாட்டி கூட கொடுத்துட்ருக்கோம் டிராக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 11 மிஷின் வரைக்கும் மாட்டிக்கிறாங்க டிராக்டரு ரொட்டவேட்டர் எது இருந்தாலும் சரி தான் நீங்கள் அதில் மாட்டிக்கலாம் நீங்கள் இது மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம் ஆமாம் வீடியோ கூட இருக்கு நான் போட்டுருவேன் இல்லை விதை விதைக்குதுன்னா இப்போ வந்து ஆட்புலியோட ஆட்புலியோட இது எவ்வளோ எத்தனை மிச்சம் பண்ணும் இந்த விதை போடுற மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னா 10 பேர் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் 2 பேர் வச்சு செஞ்சிடலாம் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலி மிச்சமாகும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா விதையை மிச்சப்படுத்தி கொடுக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு விதையை ஊன்றும் அதே போல் ஆழமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனான ஆழத்தை டெப்த்தில் விதையை வைக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு முளைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன முளைக்கும் ஒரே டைத்தில் முளைச்சி வரும் இதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஈல்டு அதிகமாகும் காற்றோட்டம் நல்லா கிடைக்கும் அதே போல் வந்து வேணுங்கிற டிஸ்டன்ஸ் நம்ம வச்சுக்கலாம் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபார்மர்ஸோட ஓன் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திராவில் இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் தான் அவங்க ரொட்டவேட்டரில் அவங்களே ஃபிட் பண்ணிக்கிட்டாங்க நம்மளுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளே நம்ம அதை மாடிஃபை பண்ணிக்கலாம் மிஷினர் ஆட்கள் வந்து இருக்கணும் ரொம்ப ஆட்களுக்கு அலையணும்னு அவசியம் கிடையாது ஆமாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக சீசன் ஆரம்பிக்க டயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா இடமும் விதை ஒன்று ஆரம்பிப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்க கிடைக்க மாட்டாங்க ரொம்ப டிமாண்டாக இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த டயத்து பருவத்துக்கு போட முடியாமல் தள்ளி போகும் அந்த பிரச்சனையை உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்கும் நீங்கள் நம்ம வீட்டாளுக்கு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கூலி சுத்தமாக மிச்சம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஏக்கர் வரைக்கும் ஒரு மிஷின் உங்களுக்கு லைஃப் கொடுக்கும் உங்களுக்கு 4 ஏக்கர் போட்டாலே ஒரு மிஷினோட ப்ரைஸ் உங்களுக்கு வந்து இதாயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் மிஷினை எவ்வளோ கேர் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக உங்களுக்கு லைஃப் கொடுக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும் இதில் சர்வீஸ்லாம் எப்படி பண்ணுறது சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓன் சர்வீஸ் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் இந்த மாதிரியான கிரிட்டிக்கலான மிஷின் கிடையாது ரொம்ப சிம்பிள் ஒரே ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருந்தால் போதும் இந்த மிஷினை வந்து நீங்கள் டோட்டலாகவே டிஸ்மெண்டல் பண்ணிடலாம் டோட்டலாக டிஸ்மெண்டல் பண்ணிட்டு திரும்ப அசம்பிள் பண்ணிக்கலாம் அதுக்கான டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு லிங்க் கொடுத்துருவோம் நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்டெனன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப 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 கம்மி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தொடச்சி வச்சா போதும் தண்ணி உள்ளே போகாமல் பார்த்துக்கிட்டா போதும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூக்கு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்காது எதுவும் செய்யாது நீங்கள் வந்து ரொம்ப ஈரத்தில் மட்டும்தான் இந்த மிஷினை யூஸ் பண்ண முடியாது அவ்வளோ ஈரம் ஆம்பாங்க அந்த இடத்துல நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பதிகிற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ண முடியாது ஆமாம் ரொம்ப களி மாதிரி இருக்க ஈரத்தில் யூஸ் பண்ண முடியாது உழவு ஈரம்பாங்க ரொட்டவேட்டர் போட்டு விழுவாங்க அந்த ஈரப்பத்தில் நீங்கள் தாராளமாக போடலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா A to Z எல்லா விதமான ஸ்பேர்ஸும் கிடைக்கும் என்னென்ன விதமான சீட்ஸில் இதில் போட முடியுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் எள்ளு முதற்கொண்டு இந்த மாதிரி டிஸ்க்கு இது வந்து சி டிஸ்க்குன்னு சொல்லுவோம்
இந்த சி டிஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான வெரைட்டி டிஸ்க் நாங்க கொடுத்துருவோம். இந்த இருக்கு பாருங்க, எல்லா விதமான சி டிஸ்கும் கொடுத்துருவோம். இது வந்து பாத்தீங்கன்னா எள்ளு முதற்கொண்டு போடக்கூடிய அளவுக்கு நம்ம கொடுத்துருவோம். எள்ளு, கேழ்வரகு, கம்பு, பாசிப்பருப்பு, உளுந்து, தெனை, மக்காச்சோளம், கடலை, ஆமணக்கு எல்லா விதமான இதுவும் போட்டுக்கலாம். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட முடியும். நீங்கள் மொச்சை போடணுமா மொச்சைக்கு அதுக்கேற்ற மாதிரி டிஸ்க் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். எல்லா விதமான விதைகளும் போட முடியும். அதே போல் வந்து டெப்த் ஏரியா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கேப்பும் கொடுப்போம். இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா விதை விழுகிற ஆழத்தை குறைக்கிறதுக்காக இந்த கேப் வரும். இப்போ மல்லி, எள்ளு இந்த மாதிரி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆழமாக வச்சா முளைக்காம போயிடும். அப்போ என்ன பண்ணணும், இந்த பெரிய கேப் நீங்கள் அதை இருக்க மிஷினில் இருக்கிற சின்ன கேப்பை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பெரிய கேப் போடும்போது விதை விழுகிற ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் தான் வரும், கம்மியாகும் கம்மியாகும். அது கம்மியாக விழுகிறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து முளைப்பு திறனில் எந்த ஒரு பிரச்சனை இல்லை. அதாவது சீட்ஸை பொறுத்து நம்ம கம்மியாக வச்சுக்கலாம். விவசாயிகளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எந்த சீடு எவ்வளோ டெப்த்தில் போடணுங்கிறது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களை காண்டாக்ட் பண்ணுறது எப்படி காண்டாக்ட் பண்ண? காண்டாக்ட் நம்பர் நான் விசிட்டிங் நம்பரே உங்களுக்கு விசிட்டிங் கார்டே உங்களுக்கு தர்றேன் சார். எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க.